அது எப்படி எதை வச்சு சொல்கிறேன்னா கூட்டணி கட்சிகள் வந்து இங்கே இருக்கிற பலம் திமுகலையோ பாஜகலையோ இல்லை பெஸ்ட்டு பெர்ஃபார்மிங் கவர்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆண்டுகள் இரண்டு மூன்று மாதங்கள் ஆட்சி செய்த எடப்பாடி அரசு தான் இன்றைக்கி அண்ணா திமுக மெம்பர்ஷிப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்கி அவங்களுக்கு ஃபேவரபிள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னா ஆன்டி இன்கம் அவங்களுக்கு கிடையாது திமுகக்கு ஆன்டி இன்கம் இருக்குது பாஜகவுக்கு ஆன்டி இன்கம் இருக்குது அதிருப்தி இருக்குது ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக அதிமுகவுக்கு வந்த பிறகு ஓ பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா இவங்க எல்லாரையும் நீக்கிட்டாரு அவர் வந்து ஒரு முக்கலத்தோருக்கு ஒரு எதிரான ஒரு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு சித்தரிப்பு அது வந்து கிரவுண்ட் லெவல்லும் இறங்கிடுச்சு சவுத்துல போறதுக்கு வாய்ப்பை இவங்க ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் செல்லா காசு நீங்க சமுதாய வாக்குகள் வந்து தானா வந்துடாது ரொம்ப ரெண்டு ஜி ஜி திமுக ஏற்கனவே இருக்க அதிருப்தி பக்கம் இருக்கட்டும் இப்ப அதிருப்தி அதிகமாகுது அவங்க வந்து இந்த பெண்களுக்கான உரிமைத் தொகை ஆயிரம் ரூபா கொடுத்ததில்லை அதை ஒழுங்காக பட்டுவாடா செய்யலை தகுதி உள்ளவங்களை நிராகரிச்சிருக்காங்க நல்லா தெரியுது பெண்கள் எல்லா இடத்துலையும் அவங்க வாகனங்களை வழிமறுத்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறாங்க ஒரு கட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் என்ன நிலைக்கு தள்ளப்பட்டாருன்னா அதில் குளறுபடி நடந்திருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு எந்த திட்டம் தங்களுக்கு சாதகமா சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அந்த திட்டமே அவங்களுக்கு எதிராக போயிருக்குங்கிறத என்னுடைய கருத்து அப்ப அது பின்னடைவு தானே பாஜக போய் சொல்ல சொல்லுங்க அவங்க கட்சி மீட்கணுங்கிறாங்கல்ல போய் அங்கே போய் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் விட்டு தாக்கல் பண்ண சொல்லுங்கள் என்ன பண்ணணும் கச்சத்தீவம் இந்தியாவுடைய பகுதி பண்ண பண்ணணும் பொதுவான மக்கள் அதை பத்தி சீரியஸ் எடுத்துக்கிட்ட மீனவர்கள் அந்த சீரியசா எடுத்து நான் நினைக்கிறேன் அதுல திமுக நடத்தின கபட நாடகம் வெளியே வந்து பாதிக்கும் திமுக பாதிக்கும் பாஜக மூவரையும் பாதிக்கும் அதிமுக யாரும் ஒரு சுண்டியவர்களை கூட நீட்டம் முக்கிய செய்திகள் தேர்தல் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் கலைவர் வணக்கம் சார் வணக்கம் பெடோத் தேர்தல் நிறவரம் ஒரு பக்கம் எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த மாதிரியான ட்ரெண்ட் வந்து மாறிட்டு இருக்கு மாறாமல் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் திமுக தான் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு கருத்து அப்படிங்கிறது நிறைய பேருக்கு மாற தொடங்கியிருக்கு ட்ரெண்டும் வந்து அப்படிதான் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்போது ரொம்ப ரீசண்ட்டாக வந்திருக்கக்கூடிய தகவல் ஒரு எட்டு தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு ஃபேவராக இல்லை அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு வந்து தகவல்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அதில் வந்து திண்டுக்கல் தொடங்கி நாமக்கல் கோயம்புத்தூர் நீலகிரின்னு சொல்லிட்டு நிறைய தொகுதிகள் வந்து சொல்லப்படுது உண்மையிலே ட்ரெண்ட் அப்படி தான் இருக்கா நான் முதலே சொல்லிட்டுருக்கிறேன் கருத்து கருத்துக்கணிப்புகளில் முப்பத்தொம்போது தொகுதியும் திமுக கூட்டணிக்கு தான் சொல்லும்போது அப்புறந்த நான் சொல்லிட்டுருக்கிறேன் துவக்கத்திலருந்தே அதிமுக ஒரு பலமான சக்தியாக வெளிப்படும் சொல்லியிருக்கேன் ஆய்வு பண்ணும்போது இப்போ சமீபத்தில் நடத்துன ஆய்வில் இந்த கூட்டணிகள்லாம் உருவான பிறகு நான் நடத்துன ஆய்வில் அதிமுக கூட்டணி பலமான கூட்டணி எனக்கு தெரியுது அது எப்படி எதை வச்சு சொல்கிறேன்னா கூட்டணி கட்சிகள் வந்து இங்கே இருக்கிற பலம் திமுகலையோ பாஜகலையோ இல்லை அந்த பாஜக தன்னுடைய ஸ்ட்ரென்த்து திமுக தன்னுடைய ஸ்ட்ரென்த்து திமுக தன்னுடைய ஸ்ட்ரென்த்து தான் நிற்கணும் பொதுவாக அதிமுக கூட பெரிய அளவுக்கு கை கொடுக்குற பலமான கூட்டணி இல்லை நம்பர்ஸில் வேணால் திமுக கூட்டணி பெருசாக இருக்கலாம் பட் அங்கே காங்கிரஸுக்கே மூணு சதத்துக்கு மேலே வாக்கு வங்கி இல்லை மற்றவங்களாம் ஒரு சதம் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு இங்கே அந்த அந்த கூட்டணியுடைய வெற்றிக்கு அவங்க பங்களிக்க மாட்டாங்க அதுதான் என்னுடைய கருத்து அதே மாதிரி பாமா பாஜக கூட்டணியில் என்ன இருக்குன்னா பாமக போனது அந்த கேடஸ் விரும்பலை அது ஒரு சிக்கல் அங்கே இருக்குது தொடர்ந்துகிட்டு இருக்குது பல கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்குது பாமக வேற அவங்க பலமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் பாஜக இல்லை பாஜக பலமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவங்க இல்லை அது எப்படி மியூச்சுவலாக அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்காது இல்லை அது அந்த அந்த பிரச்சனை அவங்களுக்குள்ளே இருக்கு அந்த கூட்டணியில் இருக்குது ஆனால் அதிமுக பொறுத்தவரையில் என்ன ப்ளஸ் வருதுன்னு நான் சொல்கிறேன்னா நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை தான் இப்போ நான் சொல்கிறேன் ஐ ஸ்டாண்ட் விண்டிகேட்டட் நான் சொன்னது உண்மை என்று இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது நான் என்ன சொன்னேன் பாஜகவுடையும் பாமக கூட்டணிக்கு அதிமுக போகக்கூடாது அது தற்கொலை முயற்சி நீங்கள் இரட்டை தற்கொலை செஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னேன் கரெக்டாக அப்படி தான் ஆச்சு பாஜகவோட போகிறதுனால சிறுபான்மையினர் வாக்குகள் மொத்தமும் திமுக போகுது அதிமுகவுக்கு வரலைங்கிறது ஒரு பக்கம்

அப்போ அப்படி இல்லைன்னா அப்போ வந்து ஆக்கு என் மாஜக்கா இருக்கும் போதே சிறுபான்மையை ஓட்டு அதிமுக வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியாது வந்திருக்க வந்து சான்சே இல்லை அப்போ இந்த சதவீதம் எப்படி சதவீதம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கேட்ச் பண்ணிட்டே போயிருக்காங்க அதிமுக பல இடங்களில் சட்டமன்ற தேர்தலில் நீங்க பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அவங்க வாக்கு வித்தியாசத்தை தோற்கலை கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொகுதியில் ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு குறைவான வாக்கு வித்தியாசம் தோற்த்துருக்குறாங்க தென் மாவட்டங்களெல்லாம் பார்த்தா ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படி தான் ஐநூறு அப்படி தான் தோற்றுருக்குறாங்க தோற்ற இடத்துல வெற்றி பெற்ற இடத்துல நல்ல லீடு காட்டியிருக்காங்க அது காரணம் வந்து அவங்களுக்கு வந்து திருவான்மை வாக்குகள் வரல வந்தது மட்டும் வரல சவுத்தில் அவங்க கொஞ்சம் பலமாக இருந்தது மேற்கு மண்டலத்தில் அவங்க இருந்த பலம் அங்கே வாக்குகள் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வந்திருக்குது அதனால தான் அவங்க கேட்சப் பண்ணியிருக்காங்க இந்த பதினாலு பெர்சன்ட் அவங்க கேட்சப் பண்ணுறாங்க பதினாலுனால் அது பதினாலு ஆள் கூட ஒரு பத்து பெர்செண்டாவது அப்படியே திமுக கூட்டணி கண்டிப்பாக போயிருக்கும் அப்போ வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கும்போதே திமுக பதினாலு பர்சன்ட் ப்ளஸோட ஆரம்பிக்கிறாங்க அதிமுக பதினாலு பர்சன்ட் மைனஸோட ஆரம்பிக்கிறாங்க இல்ல அதான் இந்த பதினாலு பர்சன்ட கேட்சப் பண்ணி அதுக்கு மேல நீடு கொடுக்க வேண்டியது அது அவங்க சாத்தியமில்லாம போயிடுது ஆனா இந்த எலக்ஷன்ல அப்படி இருக்காது அப்படி இந்த இப்போ பிரச்சனை நான் என்ன சொல்றேன் நிச்சயமா நான் பாஜக இல்லாதனால அதிமுகவுக்கு திருபான்மையினர் வாக்குகள் ஓரளவுக்கு வரத்தான் செய்யும் எஸ்டிபி அங்க இருக்கிறாங்க எஸ்டிபிஐக்கு ஒரு மூணு சதம் வாக்குகள் ரெண்டு ரெண்டரை சதம் வாக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது நீங்க நாடாளுமன்ற கூட்டணி தினகரன் ஐந்து ஐந்து புள்ளி சதம் கிடைச்சிச்சு அவர் ரெண்டாயிரத்தி தனியாக அவருக்கு ரெண்டு புள்ளி குறைஞ்சி போச்சு ஆனால் அப்போது தினகரன் கூட செந்தில் பாலாஜி தங்கத்தமிழ் செல்வன் போன்ற பெரிய அந்த கூட்டணியை தாங்கி பிடிக்கிற அளவுக்கு பெரிய தலைவர்கள் இருந்தாங்க தினகரன் கூட அவர் ஐந்து சதவீதம் வாங்கும் போது இப்ப அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அந்த மாதிரி இல்லை டிபிஐ இருந்துச்சு கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய எல்லாம் எஸ்டிபிஐ வேட்பாளர் நாசருடைய மனைவி கமலா நா ஏதோ ஒரு நாசர் அவங்க தான் நின்னாங்க இல்ல அவங்க வந்து மக்கள் நீதி மையம் சார் நின்னாங்க தெக்லான் பாகவி தெக்லான் பாகவி தெக்லான் பாகவி தான் நின்னாங்க கரெக்டாக அது அப்ப எஸ்டிபிஐ வந்து அப்ப இவங்களோட இருந்தாங்க அதனால தான் அஞ்சு புள்ளி அஞ்சு வாங்கினாங்க அவங்க போன உடனே ரெண்டு புள்ளி எட்டாக குறைஞ்சிட்டாங்க சட்டமன்ற அதனால் ஒரு ரெண்டு சதம் வாக்குங்க எஸ்டிபிஐக்கு இருக்குது அந்த வாக்குகள் கொஞ்சம் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் இன்னையும் கூட சிறுபான்மையினால் கொஞ்சம் பேர் உங்களோட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சிறுபான்மையின வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் மா அதில் வந்து மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம இந்த எட்டு தொகுதிகள் சொல்லும்போது அதில் வந்து நிறைய தொகுதிகள் சில குறிப்பிட்ட தொகுதிகளில் பாஜகவுக்கும் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக வந்து இப்போது நெல்லை நயனா நாகேந்திரன் போட்டிடுறாரு அந்த தொகுதியை வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு திடமாக வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர்லேயும் வந்து அவருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான பாக்கெட்ஸில் பாஜக இப்போ கூட்டணியில் இருந்துருந்தால் பாஜகவுடைய செல்வாக்கும் வந்து அதிமுக ஒரு ப்ளஸ்ஸாக தானே மாறி இருக்கும் ஒருவேளை கூட்டணி அவங்க இருந்திருந்தாங்க இல்லையே ப்ளஸ்ஸாக மாறலையே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பெருமளவுக்கு கடுமையான தோல்வியை தங்களுடைய வாக்கு வங்கியே அன்னாதிமுக இருபத்தி ரெண்டு சதம குறைஞ்சி போச்சுல அதே எடப்பாடி முதல்வரை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலில் சந்திச்சப்ப அவங்க வாக்கு வங்கி பழையபடி முப்பத்தி நாலு வந்துட்டாங்கல்ல அந்த கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு சதம் பதிமூணு சதம் வாக்குகள் குறைஞ்சதுன்றது பாஜக கூட்டணி இருந்தப்ப தானே ஆனால் திரும்ப பாஜகவோட கூட்டணி சேர்ந்த அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சொல்றதில் நான் நம்பி கேள் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த கூட்டணியோட இந்த அண்டர் பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து பா அதி திமுக வந்து அந்த ஆன்டி மோடிங்கிற அந்த வேவை கட்டமைத்தது காரணமா அப்படி இல்லைன்னா கூட்டணி வச்சது காரணமா இது அந்த கட்டமைப்பு தான் அதாவது அப்போ என்ன போட்டி எப்படி ஆகி போச்சுன்னா ராகுலாக மோடியாங்கிற போட்டி வந்துடுச்சு அப்போ ட்ரெடிஷனலாக தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் காங்கிரஸ் தலைவர்களை தான் பிரதமராக விரும்புகிறாங்கங்கிற அந்த ஆஸ்பெக்ட் இன்னைக்கு இருந்துச்சு ஆன்டி மோடி வேவ் இருந்துச்சு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதனால தான் அது பாதிக்கப்பட்டாங்க மற்றபடி அந்த கூட்டணி இப்பையும் அவங்களுக்கு எதிராக மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு வே இருக்கத்தான் செய்யுது அது பெரிய அளவுக்கு இல்லைன்னா கூட அலை வீசலைன்னா கூட ஒரு சின்ன ஒரு அலை இருக்கத்தான் செய்யுது அதனால தான் வெளியில் வந்ததுனால நிச்சயமாக அதிமுகவுக்கு லாபம் மைனாரிட்டி வாக்குகளில் ஒரு ஐந்து சதம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்து ஆறு சதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது என்ன ஆகுனா திமுக ஒரு பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா தலித் வாக்குகள் ட்ரெடிஷனலாக அன்னாதிமுகவுக்கு ஆன வாக்குகள் எம்ஜிஆர் காலத்தில் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் அவங்க பதினாலு சதவீதம் குறையாமல் இருக்கிறாங்க பெரிய வாக்கு வங்கி அது ஒவ்வொரு தொகுதியிலையும் நான் பார்த்துட்டேன் அவங்க பதினாலு சதவீதம் குறையாமல் இருக்காங்க எல்லா நாடாளுமன்ற தொகுதிகள்லையும் இருபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் இருக்கிறாங்க ஸோ அவங்க வாக்குகளை ட்ரெடிஷனலாக இவங்களுக்கு வந்துட்டு இருந்த வாக்குகளை பாமகவோட அவங்களுக்கு பகை புலத்தில் இருந்த பாமகோட இவங்க கூட்டணி வைத்ததுனால வட தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வாக்கு வித்தியாசம் மோசமாக போச்சு காரணம் தலித் வாக்குகள் பூரா திமுக கூட்டணிக்கு போயிடுச்சு இல்லாட்டி அவங்க இவங்களுக்கு தான் வந்திருக்காது அந்த வாக்குகள் இவங்க இழந்தாங்க நான் தான் சொன்னேன் மேற்கு வங்காளத்தில் விவசாயிகளுக்கு நிலம் கொடுத்துச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விவசாயிகள் முடியும் ரொம்ப பலமான கட்சியாக இருந்துச்சு அதே விவசாயிகள்கிட்ட நிலத்தை பிடுங்கினாங்க அதனால் விவசாயிகள் அவங்களுக்கு எதிராக போயிட்டாங்க அவங்க விழுந்தது அதுக்கு முன்னால் எந்திரிக்கவே முடியல அவங்களால் அது மாதிரி பாரம்பரியமான வாக்கு வங்கியை யாரும் பயிற்சி அதான் திமுக சொன்னேன் அண்ணா திமுக அவரோட இப்ப கராரா இருந்து கூட்டணியில் பேசும்போது பாமக சொன்னதுக்கெல்லாம் ஆமாசாமி போடாங்க அவங்களும் சரி இவங்க நமக்கு ஒத்து வர மாட்டாங்கன்னு போயிட்டாங்க ஆனால் அதுலயும் ஒரு அதிருப்தி என்ன செய்யுது இப்ப குறிப்பா இந்த புவை ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய கட்சி அவங்க திருவள்ளூர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஆனால் திருவள்ளூர் அதிமுக தரப்புல இருந்து ஒதுக்கப்படலை அப்படிங்கிற அந்த விமர்சனம் இருக்கு அதுக்கு முன்பாக பாமக பாமக கிட்ட போடுறதால் தலித்துவாக்கி வாக்கி வாக்கு வாக்கு பாதிக்கப்படும் அப்படின்னா ஆனால் கூட்டணியை பாமக எப்படியாவது கொண்டு வரணும்னு இப்போ கூட அதிமுக பொதுச் செயலாளர் பேசும்போது பாமக வராதது வந்து அவங்க வரணும் நான் கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லலை வராது அவங்களுக்கு தான் இழப்பு அப்படிங்கிறாரு இது அது வேற விஷயம் பாமக கொண்டு வரணுங்கிற ஒரு செக்ஷன் அதிமுகலையே ஜெயலலிதா மாதிரி அவங்க சொன்னது தான் சட்டம்னு இப்போ சொல்ல முடியாது எடப்பாடிக்கு அப்படி ஒரு கரிசமாக இல்லை அவரே ஒத்துக்குருவாரு அவர் வந்து கன்ஃபன்சஸ் மூலமாக தான் கட்சியை நடத்த வேண்டியிருக்கு அப்படியே ஒரு ப ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் ஒரு பவர்ஃபுல் அவர் எமர்ஜி ஆகிறதுக்கு டைம் பிடிக்கலாம் இப்போதைக்கு அவர் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் தான் எல்லாரும் அவர் அவரை தான் ஆதரிக்கிறாங்க அதில் சந்தேகம் கிடையாது ஆனாலும் ஒரு ஆஃப் தி லீடர்ஷிப்பில் அதிமுகவில் பாமகோட போகணுங்கிற கருத்து இருந்துச்சு ஆனால் ஒட்டுமொத்தமாக அது இல்லை பாமகவோட போகணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை அதனால் அவங்க நெகோசியேஷன் டேபிளில் பாமகக்கு விட்டு கொடுக்காதனால தான் பாமக போயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் தொகுதிகள் விஷயத்தில் இன்னும் பல்வேறு விஷயங்களில் ராஜ்யசபா சீட்டு இதெல்லாம் விட்டு கொடுக்காதனால தான் பாமக அந்த பக்கமாக போயிடுச்சு அவங்க அங்கே வந்து உங்களுக்கு அமைச்சர் பதவியே இருக்காரு அப்படி ஏதோ சொன்னதாக கேள்வி அதெல்லாம் வெளியே வரலை எதுவும் ஆனால் அதிமுக இவருக்கு விட்டே கொடுக்காமல் கராராக இருந்தாங்க ஆதி பாமக வேணாங்கிற ஒரு செக்ஷன் அதுக்குள்ளே இருந்துச்சு அவங்க அதை கராராக இருந்ததுனால தான் அவங்க வெளியே போயிட்டாங்க அது இப்ப அவங்களுக்கு அது ஆதாயம் நிச்சயமா தலித்து வாக்குகள் திரும்ப இவங்க பக்கம் வருவாங்க இதுல சவுத் அண்ட் டவுன் சவுத்தில் வேற ஒரு பிரச்சனை நிலவரதாக சொல்லப்படுது குறிப்பா அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக அதிமுகவுக்கு வந்த பிறகு ஓ பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா இவங்க எல்லாரையும் நீக்கிட்டாரு ஸோ இவங்க எல்லாருமே ஒரு முக்கலத்துவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர் வந்து ஒரு முக்குலத்தோருக்கு ஒரு எதிரான ஒரு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு சித்தரிப்பு அது வந்து கிரவுண்ட் லெவல்ல வரைக்கும் இறங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான சொல்றாங்க அது வந்து நிறைய இடத்துல சவுத்தில் இப்போ வந்து பிஜேபியும் ஒரு ஒரு சில தொகுதிகள் டவுன் சவுத்தில் இப்போ நெல்லை போன தொகுதியில் பிஜேபியும் அங்கே லீட் அடிக்குது அப்படிங்கிற போது அப்போ சவுத்தில் பாஜகவுக்கு வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கி போவோம் அப்படின்னா என்ன சொல்றீங்க சவுத்துல நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா சமுதாய ரீதியாக மட்டுமே எல்லாரும் வாக்களிக்கிறது இல்லை கரெக்ட் அது அப்படின்னா பாமக அந்த ஆறு மாவட்டங்களில் முழுமையாக ஜெயிக்கணும்ல பன்னியர்கள்லேயே ஒரு பத்து இருபது சதவீதம் மக்கள் தானே அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க ஆனால் எல்லா அரசியல் கட்சியும் சமுதாயத்தை பார்த்தா மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு தெரிஞ்சு அந்த சமூகத்தை சேர்ந்த தான் நிறுத்துறாங்க அது ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறதுக்காக அப்படி பார்த்தா அந்த வாணியம்பாடி பிறகு அதுக்கடுத்து ஆம்பூர் ஆம்பூரில் எல்லா இடத்துலையும் அதிமுக நிறுத்தான் வேற ஆட்கள் எழுத்துனாங்களே இந்துக்களை எழுத்துகிறாங்களே நிறுத்தி ஜெயிக்கவும் செஞ்சாங்க இதுக்கு முன்னே நிலவசர் கூட எடுத்துகிறாங்க அதனால் நீங்கள் வந்து ஜாதி தான் தீர்மானிக்கக்கூடிய சக்தி இல்லை அது ஒரு சின்ன ஒரு அலைவை உண்டாக்கும் நான் ஏற்றுக்கிறேன் முக்குள்ளத்தூர் வந்து அது அப்படி சொல்லப்போனால் சசிகலாமா இவங்க ரெண்டு பேரோட சேரலை சேரலையே அவங்க இன்னும் ஒன்றுபட்ட திமுக அதிமுகனுங்கிற ஸ்டாண்டில் தான் நின்றுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் செல்லாக நீங்கள் சமுதாய வாக்குகள் வந்து தானாக வந்துடாது சமுதாய ரீதியை அவங்க திரட்ட ஆரம்பிக்கணும் அந்த சமுதாயத்துக்கு ஆதரவாக பேசணும் பேசுவாங்களா இது வரைக்கும் பேசியிருக்காங்களா பேச முடியுமா ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களோ ரெண்டு பேரையும் ஓபிஎஸ் நிச்சயமா நிச்சயமா எங்க கட்சி உடையிலங்க கட்சி வந்து பிளவுபட்டால் அதில் ஒரு பெரும் பகுதி போகணுங்க ஒரு சின்ன பகுதியா அது போகணும் என்ன போச்சு பொதுக்குழு அப்படியே இருக்குது கிட்டத்தட்ட இந்த மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட அப்படியே இருக்கு தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் முக்கிய அமைப்பு செயலாளர்கள் எல்லா பதவியிலையும் முக்கள் தான் இருக்கிறாங்க அவங்க பக்கம் முக்கள் போக மாட்டாங்களா இல்லை எதிர்கட்சி துணைத் தலைவரே முக்கள் தான் இல்ல இந்த கட்சி உடையிலங்கிறது ஒன்று ஆனால் இந்த ரெண்டு பேருக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம குறைச்சி மதிப்பற்ற முடியாது அதில் ஒருவர் வந்து மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் இன்னொருவர் வந்து தேனியில் ஏற்கனவே இருந்தவர் அதுக்கப்புறம் தேனியில் ஏற்கனவே எம்பியாக இருந்தவர் இப்போவும் வந்து அவருக்கு பாசிட்டிவா இருக்குது அந்த காலம் அப்படின்னு தான் வந்து இப்போவும் சொல்லப்படுது நிச்சயமாக இல்லை நீங்கள் சொல்கிறது ரெண்டுமே தவறு திருநெல்வேலியில் நான் என்ன அசஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக வந்து பதினெட்டு சதவீதம் தான் லீடு கொடுத்துருக்காங்க அது திமுகவுக்கு மைனஸ் அதிமுகவுக்கு ப்ளஸ் நான் என்ன கணக்கு என்னோடய எஸ்டிமேஷன் என்னென்னா அளவுகோல் என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அவ்வளோ சுனாமி அடித்தப்ப அலைய அடித்தப்போ இருபது பர்சன்ட்டுக்கு மேலே வாங்கி தான் அது திமுகவுக்கு ப்ளஸ் திருநெல்வேலியில் அவங்க பதினெட்டு தான் வாங்கினாங்க அதனால் இருபது சதம் வாங்காதனால திமுகவுக்கும் மைனஸ் அதிமுக நீங்கள் ரெண்டு அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் தேர்தலில் ரெண்டு லட்சத்துக்கு மேலே லீடு கொடுக்கல கொடுத்துருந்தா அவங்களுக்கு ப்ளஸ்ஸு அவங்க ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரம் தான் கொடுத்துருக்குறாங்க ரெண்டுலேயுமே ப்ளஸ் வரலைங்க யாருக்குமே ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலையும் அதிமுகவுக்கு ப்ளஸ் வரல ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் திமுகவுக்கு ப்ளஸ் வரல அதை நான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் இருக்கக்கூடிய இடம் தான் சொல்கிறேன் அங்கே பாஜக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி பதினாலில் நின்று தேமுதிக பாஜக கூட்டணி ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் தான் வாங்கியிருக்காங்க அங்கே எப்படிங்க அதில் தேமுதிக பற்றி அண்ணாதிமுக கூட வந்தாச்சு அதுல இருந்து மதிமுக திமுக கூட வந்தாச்சு என்ன பெரிய வாக்கு வங்கி பாஜக கூட்டணிக்கு இருக்குது நெல்லை அங்க பாமகவும் இல்ல இல்ல அங்க பாமக ஒண்ணும் இல்ல பாமக இல்ல ஆனா அவர் வந்து ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக ஒரு தொகுதில ஒரு நல்ல தொகுதிமுக சப்போர்ட்ல இருந்தாருங்க ஆமா இருக்காரு ஏன்னா வந்துருப்பாரா இருந்தாரு இப்ப வந்து அந்த தொகுதியில ஏற்கையோ ஒரு நல்ல அறிமுகம் இருக்கு அந்த தொகையில பெரும்பான்மை சமூகமா இருக்கக்கூடிய அதே சமுதாயத்தை சேர்ந்தவராவது சமுதாயத்தை சேர்ந்தவர் அண்ணாதிமுகிட்டு அதே சமுதாயத்தை சேர்ந்தவரும் திமுக கேள்விடேடும் எல்லாரும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அதனால் அது ஒரு டேக் ஆஃபாக இருக்காது அவர் வந்து திமுக சப்போர்ட்டில் தான் எம்எல்ஏ ஆனார் இப்போ அவருக்கு என்ன பெரிய செல்வாக்கு இருக்கு எவ்வளோ அப்போ கூட என்ன லீடு கொடுத்தார் அவர் பெருசாக லீடு கொடுக்க முடியலையே அதனால் அவர் வந்து அவர் தனிப்பட்ட செல்வாக்குங்கிறதுலாம் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது அதே மாதிரி நீங்கள் இன்னொரு தொகுதி சொன்னீங்க தேனி தேனி சொன்னீங்க தேனி வந்து ட்ரெடிஷனல் திமுக ஜெயலிதா சொல்றேன்னா நீங்க சொல்றதா ஜெயலலிதா காலம் ஒண்ணு கிடையாதுங்க திமுக எப்பயுமே வந்து அன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு பலமா இருக்கு நான் சொல்லுவேன் மெம்பர்ஷிப் அதிகமா இருக்குது அண்ணாதிமுக மெம்பர்ஷிப் அதிகமா இருக்குது கிளைமேட் எப்படி உங்களுக்கு கிடையாது பாஜக அதிருப்தி இருக்குது ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை அதிமுக ஜெயலலிதா காலத்தில் அவங்களுக்கு எதிராக அதிருப்தி இருந்துச்சு இப்ப இல்லை அது இல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கவர்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு நாலு ஆண்டுகள் இரண்டு மூன்று மாதங்கள் ஆட்சி செய்த எடப்பாடி அரசு தான் இல்லை நீங்க தேனியில எப்படி தேனி நான் என்ன சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே அதிமுக அஞ்சு லட்சத்துக்கு மேல வாக்கு வாங்கியிருக்காங்க ஓகே என்ன உங்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸோட ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் வாக்கு கூட வாங்கியிருக்காங்க

சமுதாய ரீதியா பாத்தீங்கன்னா இல்ல அதுலயே ஒரு அதையும் பாக்குறேங்க இதுல இப்ப நீங்க வந்து அஞ்சு லட்சம் வாக்குகள் அதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேனி நாடாளமன்றில வாங்குறாங்க அஞ்சு லட்சம் ஆனா வாங்குன வேட்பாளர் ரவீந்திரனார் அது இல்ல வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் தான் பட் ஆனா அந்த ஃபேக்டர் அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு வேட்பாளர் அவர் இல்ல ஆமா ஆஹ் அஞ்சு லட்சத்தி எழுவத்தொண்ணை இன்னும் கூடுதல் வாக்குகள் வாங்கிருக்காங்களே ஆமா அது ஜெயலலிதா இருந்த போது இல்ல

இல்ல அதுல இன்னொரு விஷயம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல அதே தேனி தொகுதியில பொன்முத்துராமலிங்கம் சொல்லி திமுக வேட்பாளரா நிக்கிறாரு அவரு வாங்கின வாக்கு ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து திமுக கூட்டணி சாப்பிட்டு இவி கே சீ இளங்கோவன் நாலு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வா வாக்கு வாங்குறாரு ஜெயலலிதா அவர் இருந்த போது வாக்கு வாக்குகளும் இப்ப இந்த எலெக்ஷன்ல இவங்க வாங்கின வாக்குகளும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அதுலயே ஒரு பத்தொன்பதுல பாஜக அடித்த அலையை நீங்கள் கணக்கெடுத்து ஒரு முடிவுக்கு வரக்கூடாது ஜெயலலிதாவா எடப்பாடியான முடிவுக்கு வரக்கூடாது ஏன்னா அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடுத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா அவங்களோட தோத்தப்ப அவங்க தோத்தாங்க எந்த தோ எந்த இடத்துல தோத்தாங்க எப்போ தோத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தோத்தாங்கள்ல அதை விட இந்த தோல்வி மரியாதைக்குரியது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தோல்வி அதிக எம்எல்ஏக்கள் வாங்கியிருக்காங்க

நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது க கணக்கிட்டு ஜெயலலிதாவுடைய ஆளுமை எடப்பாடிக்கு இல்லையே அந்த தேர்தலில் அவங்க ரொம்ப இல்லைன்னு சொல்ல ரெண்டும் வந்து கம்பேரபிளா அப்படின்னா கம்பேரபிள் நிச்சயமாக கம்பேர் பண்ணாலும் இவங்களும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த அம்மா இருந்தாங்கிறத விட்ட இருபத்தி ஒன்றில் யார் இருந்தா இவங்களே தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அவ்வளவு அதனால நான் அதிமுக பொறுத்தவரை நான் நினைக்கிறேன்னா எம்ஜிஆர் இருந்தப்போ அது வேறு விஷயம் ஜனதாவுக்கும் ஒரு பெரிய கணிசமான செல்வாக்கு இருந்தது நான் இல்லைன்னு சொல்லலை பொதுவாக தொண்டர்கள் கட்சி அது இதில் இன்னொன்று தேனியில் இன்னொரு ஃபேக்டரா என்ன சொல்கிறாங்க பன்னீர்செல்வம் ஃபேக்டர் இருக்குல்ல குறிப்பாக வந்து அவங்க பன்னீர்செல்வத்தோடைய கட்டுப்பாட்டு தான் அந்த மாவட்டத்தோடைய அதிமுக நீங்கள் ஓவராலாக எடுத்துக்கலனாலும் தேனி மாவட்டத்துடைய அதிமுகவை பொறுத்தவரை அவரோட கண்ட்ரோல் தான் கிட்டத்தட்ட இருபத்தி கால் நூற்றாண்டு இருபத்தைந்து ஆண்டு காலமாக இருந்தது இப்போ அவரும் அவர் வந்து இப்போ வந்து இல்லை ரெண்டாவது இப்போ வந்து தேனியில் டிடி வி தினகரன் அவர் நம்ம ஸ்டார் வேட்பாளர் தான் அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு ஃபேக்டரும் கூட அவங்களுக்கு ஒர்க் ஆகாதுன்னு ஒரு கேள்வி இருக்கு லிட்டில் 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 ஸ்டார் தான் அவர் அவர் பெரிய ஸ்டாருங்கிறீங்க நீங்கள் நான் ஒரு ஃபேக்டரை சொல்கிறேன் நீங்கள் சமுதாய ரீதியாகவும் ரெண்டு விஷயம் சொன்னீங்க ஓபிஎஸ்னுடைய கண்ட்ரோலில் அந்த மாவட்டம் இல்லை இப்போ இப்போ மாவட்ட செயலாளர் இந்த பக்கம் தான் இருக்கு இருந்ததுன்னு தான் சொல்லுங்க இருந்தது இப்போ இல்லைங்கிறது நான் சேர்த்து சொல்கிறேன் இன்னொன்று இந்த அங்கே இருக்கக்கூடிய பெரிய டிசபிலிட்டி என்னென்னா டிடிவி தினகரனும் தங்க தமிழ் செல்வனும் ஒரே சமுதாயத்தை சார்ந்து அந்த சமுதாய வாக்குகளை சமமாக பிரிப்பாங்க அதிமுக கேட்க அடுத்து பலமான சமுதாயம் அங்கே இருக்கிறது வந்து நாயுடு சமுதாயம் தொகுதியில் அதனால தான் ஈவி கே அவங்க நிறுத்தினாங்க அந்த சமுதாயத்தை குறி வச்சு தான் காங்கிரஸ் நிறுத்திச்சு இல்லையா அந்த இப்போ அந்த சமுதாயத்தினுடைய வேட்பாளர் அண்ணாதிமுகன்னு இருந்துச்சு அது அதுவும் பிளஸ் ப்ளஸ்னு நான் நினைக்கிறேன் இவங்க அந்த பிரமிழிக்கலர் வாக்குகளை ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நிச்சயம் இல்ல அந்த தான் இவரும் வாங்குவார் அந்த வாக்கில் தான் அவரும் வாங்குவார் ஞாயிறு வாக்குகள் நாராயண சாமி நாயுடுக்கு போயிடும் அதிமுக விருப்பத்தில் இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க சமூகம் பார்த்து வந்து வா சமூகம் பார்த்து வாக்காளர்கள் இல்லை இப்போ அதே ஒரு இந்த கொஞ்சம் இருக்குங்கிறேன் நான் நான் முழுமையாக அப்படி சொல்ல நாயுடுகள் எல்லாருமே வந்து அண்ணாதிமுக வேட்பாளருக்கனால போடுவாங்க அதே மாதிரி முக்குளத்தூர் எல்லாருமே வந்து தினகரனுக்கும் தங்க தமிழிசெல்வனுக்கு தான் போடுவாங்க நாராயணசாமிக்கு போட மாட்டாங்க அண்ணாதிமுக அண்ணாதிமுக நான் முதலே சொட்ட ஸ்ட்ராங் தொகுதி அது ரொம்ப பலமான தொகுதி அது மதுரையை விட தேனி எப்பவுமே பலமானது தேனியில் அவங்க அண்ணாதிமுக எப்பயுமே அஞ்சு லட்சம் வாக்குகள் வாங்குறதுங்கிறது சாத சர்வசாதாரணம் அங்கே அங்கே இருக்கிற ஆண்டி தான் எம்ஜிஆர் நின்று ஜெயிச்சிருக்காரு ஜெயலலிதா நின்று வச்சிருக்காரு அந்த தொகுதியே கோட்டை அது அங்கே இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க முடியாதுங்கன்னா தினகரன் ரெண்டாயிரத்துக்கு யார் வருவாங்க இவங்களுக்குள்ளே போட்டி அவ்வளோதான் தேனி அண்ணாதிமுகவுக்கு சாதகமான தொகுதி நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் திருநெல்வேலியை கூட நான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் கொடுத்துருக்கேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டின் அதிமுகவுக்கும் போகலாம் அதிமுகவுக்கு போகலாம் அச்சா காக்கு இங்கே இல்லை ஐநாறு நாகேந்திரன்னு நீங்கள் அதை கோவையை சொன்னீங்க கோவை எப்படிங்க அதிமுகனுடைய இன்னொரு பலமான தொகுதிங்க அது ப பத்து எம்எல்ஏக்கள் அவங்ககிட்ட தான் இருக்கிறாங்க இல்லையா அதனால் எத்தனை கவுன்சிலர் இருக்காங்க சார் கவுன்சிலர் விஷயம் வேறு நீங்கள் லோக்கல் பாடி எலெக்ஷன் எப்போயுமே நீங்கள் கணக்கு எடுக்காது இல்லை கணக்கு ஆளுங்க ஆதரவாக போவாங்க கரெக்ட் அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது அது இன்னிங்க ப்ரூவ் ஆகலை மா மாநில தேர்தல் ஆணையம் வந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை அங்கே கொரோனா பீரியட்ல எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகளுக்கு பதிவாகிச்சு அந்த ஒரு மணி நேரத்தில் அங்கே கொரோனா வெறுப்ப நோயாளிகளை இரநூத்தறுபத்தி நாலு பேர் தான் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தொடு இன்னி அங்கே இருக்குது அது யார் கம் கமலஹாசன் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இல்லை அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்கன்னா இப்போ கோயம்புத்தூருக்கே நம்ம வருவோம் கோயம்புத்தூரில் இப்போது அதிமுகலேருந்து திமுகவுக்கு நேற்று வந்த செந்தில் பாலாஜியால் அந்த ஒற்றை மனிதரால் அவங்க அவங்க இருந்து சொல்றது அந்த ஒற்றை மனிதரால் அதிமுக கோட்டையில் வந்து ஓட்டையை போட்டு லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வந்து ஸ்வீப் பண்ண முடியுதுன்னா ஏன் அண்ணாமலையால் பண்ண முடியாதான்னு ஒரு கேங்க அண்ணாமலையால் அந்த செந்தில் பாலாஜி பண்ண வேலை அண்ணாதிமல திமுக அண்ணாமலை பண்ணுவாரா பணம் கொடுக்கறதுல ஃப்ராடு பண்றதுல இந்த கொரோனா ட அந்த ஒன் ஹவர்ல ஏஜென்சியே இல்லாதப்போ எந்த கட்சி ஏஜென்சிங்க உள்ள அலோடு கிடையாது அப்போ எண்பத்தெட்டாயிரம் வாக்குகளை மாநகராட்சியில் பதிவு பண்ணது கோவை மாநகராட்சியில் இது மாதிரி திருநள்ளு வேலைகள் எல்லாம் செய்கிறதுல எனக்கு தெரிஞ்சு அண்ணாதுமலை விரும்பினாலும் செந்தில் பாலாஜியை பீட் பண்ண முடியாது ஏங்க திமுக கட்சி ஒரு தனிநபரை நம்பி எவ்வளோ பெரிய கட்சி எத்தனை ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கட்சி அது என்ன செந்தில் பாலாஜி என்பவர் தான் எங்களுடைய நல்ல மேய்ப்பர்னு நினைக்கிறாங்களா அண்ணா கேவலமாக இல்லையா அவங்களுக்கு இங்கே சொல்கிறதுக்கு அவர் திருமுள்ளுகள் பண் பாலாஜிங்க அவர் எல்லா இடத்துலையும் திருநள்ளு பண்ணியிருப்பார் அதுதான் அதனால் வெற்றி கிடச்சிருக்கோம் இல்லை இதில் லோக்கல் பாடியில் கிடைச்ச வெற்றியை வச்சு நீங்கள் ஒரு கட்சியை மதிப்பீடு செய்ய முடியாது உங்களுக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அண்ணாதிமுக எம்ஜிஆர் தலைமையில் கடுமையாக தோற்றாங்க லோக்கல் பாடிஸில் அது வேற விஷயம் அது இல்லை அவங்க நாடாளுமன்ற தேர்தலே வந்து தோற்றுருக்குறாங்க எம்ஜிஆர்த்த நாடாளுமன்ற தேர்தலே தோற்றுருக்கிறாங்க இல்லை ஆனால் இதில் செந்தில் பாலாஜி அவர்கள் இது சேர்ந்த அவர் மேலே குற்றச்சாட்டு விமர்சனம் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் தேர்தல் வந்துச்சுன்னா யார் வெற்றி யார் தோல்வி அந்த ஒரு ரிசல்ட் தானே பார்ப்பாங்க ஏங்க அந்த ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய பார்க்கும்போது அவங்ககிட்ட பத்து நாள் சட்டமன்ற தொகுதியில் அவங்க தானே இருக்கிறாங்க நீங்கள் கோவையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் திமுக மூணாவது இடத்துக்கு போச்சுங்க ரெண்டாயிரத்துக்கு யார் வந்தா பாஜக வந்துச்சு அதனால அந்த ரெண்டாயிரத்தை நான் இப்பயும் அண்ணாமலை கொடுக்குறேன் கோவையில் கோவையில் வந்து என்னுடைய கணக்குப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபது பெர்சன்ட் லீடு கொடுக்க முடியல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பிஜேபி நின்று பதின பன்னெண்டு சதவீதம் தான் லீடு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் எடுத்துக்கிட்டால் இந்த அதிமுக லீடு திமுக விட ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் நான் சொன்ன அளவுகோல் ரெண்டு லட்சம் அதுக்கு மேலே போனால் உறுதி அது மட்டும் இல்லை திமுக அன்னைக்கு மூணாயிரத்துக்கு போச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு ஸோ மும்முனை போட்டி வந்தால் அதில் பாஜக அணி அதிக வாக்குகளை வாங்கினா திமுக அங்கே பின்னுக்கு தள்ளப்படுது உதாரணமா உதாரணமாக கோவையில் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக இப்போ நீங்கள் மும்முனை போட்டி ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் நீங்கள் அதிகமாக கம்பேர் பண்ணணும்

இல்லை ஆனால் சிட்டிங் எம்பியாக இருக்கிறவர் வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சி எம்பி தானே நட்ராஜன் அவர்கள் தானே அவரு கிட்டத்தட்ட லட்சத்தி எழுபத்தோராயிரம் வாக்குகள் அவர் வாங்கியிருக்காருல்ல வாங்கியிருக்காரு அது அது உங்களுக்கு அது என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அவருக்கும் பாஜகவுக்கும் பதினஞ்சு சதவீதம் தானே ம் அவ்வளோ பெரிய அலை வீசிய தேர்தலில் பதினைந்து சதவீதம் தானே வருது இதே நான் கம்பேர் பண்ணுறேன் நீங்கள் இதே கம்பேர் பண்ணும்போது நீங்கள் டிஆர் பாலு அவர்கள் அளிக்கக்கூடிய சிறிய பெரும்புதிரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் அறுபத்தி ரெண்டு சதம் எடுக்கிறார் புரியுதா உங்களுக்கு ஜோதிமணி கரூரில் அறுபத்தி மூணு சதம் எடுக்கிறாங்க நான்கு லட்சத்துக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசம் இல்லை இவர் ஏழு லட்சத்துக்கு போறாரு நாலு லட்சத்துக்கு வித்தியாசம் வித்தியாசமே வரும் அதெல்லாம் நான் அவங்களுக்கு உறுதியாக்குறேன் அது அவங்க உறுதியாக வருவாங்க அதே மாதிரி பாரிவேந்தர் பெரம்பலூரில் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு சதம் வாக்குகள் வாங்குறாரு ஸோ அறுபது சதத்துக்கு மேலே வாங்கினவங்க

அங்கே ரெண்டாயிரத்தில் பாஜக வந்துச்சுங்க மூணு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அவங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்துக்கு வருவாங்க மூணாயிரத்துக்கு தந்தப்பட்ட திமுக அங்கே வர்றது என்பது சாத்தியமே இல்லை அண்ணாமலைக்கு ரெண்டாயிரம் கிடைக்க சான்ஸ் இருக்கு முதலிடத்துக்கு அண்ணா திமுக தான் ஃபார் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம வந்து இந்த கணேஷ் குமார் அப்படிங்கிற திமுக வேட்பாளர் நிற்கிறாரு அவர் வந்து ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் வாக்குகள் வாங்குறாரு ஆனா அதே கூட்டணியில வந்து இப்ப இருக்கக்கூடிய காங்கிரசும் கம்யூனிஸ்டும் தந்தனியும் இருக்கிறாங்க அதுல காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐம்பத்தாறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வாக்குகள் இப்ப அந்த தொள்ளாயிரம் வாக்குகள் தொண்ணூறாயிரம் வாக்குகள்னா அப்ப அவங்க ரெண்டாவது இடம் அவங்க மூணு லட்சம் தான் வர்றாங்க மூணாயிரத்துக்கு தானே வர்றாங்க இதெல்லாம் சேர்த்தா கூட ஒரு லட்சம் அது ஒரு லட்சம் வச்சுக்கோங்க மூணு லட்சத்து பதினேழாயிரம் தானே வர்றாங்க தொண்ணூறாயிரம் தானே சேர்த்தீங்க ரெண்டு பேரும் சேர்த்து அப்படின்னா கூட அவங்க மூணு லட்சத்துக்குள்ளே தானே வர்றாங்க இடத்துக்கு தான் போகிறாங்க அதான் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு அந்த 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 தொகுதியில் மூணாவது இடத்துக்கு போன அந்த நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் எல்லா பெர்மடேஷன் காம்பினேஷன்ஸையும் பார்த்துட்டேன் இடத்துல போன இடங்கள்ல அவங்களுக்கு வாய்ப்பு நிச்சயமாக இல்லை பட் நான் திருப்பி மீண்டும் சொல்கிறேன் ஜெயலலிதா ஃபேக்டரில்

அதனால இல்லை அந்த கம்பல்சரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி பார்த்தோம்னா ஸ்ரீ ஸ்ரீரங்கத்தில் பய எலெக்ஷன்ல வளர்மதினு ஒரு வேட்பாளர் இருந்தாங்க அவங்க ஜெயலலிதா அவர்கள் வாங்கிய வாக்குகளை விட அவங்க ஜாஸ்தியாக ஜாஸ்தியான வாக்குகள் வாங்கினாங்க வாங்கினாங்க அப்போ நீங்க ஜெயலலிதா விட அவங்க அது பை எலெக்ஷன் நம்ம எப்பயுமே பொது எலக்ஷனோட கம்பேர் பண்ணக்கூடாது எந்த பை எலக்ஷன் நீங்க பல பல இதுல அதிமுக டெபாசிட்டே இழந்திருக்கிறாங்க ஹம் பல பை எலக்ஷன் நாலு பை எலெக்ஷன்ல திமுக டெபாசிட் இழந்திருக்காங்க அந்த கட்சிக்கு பலமே இல்லை அந்த தொகுதியில சொல்ல முடியுமா ஆர்கே நகரில் டெபாசிட் இழந்தாங்க அடுத்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜெயித்தாங்க அவங்க அதை வச்சு எப்பயுமே நீங்கள் இந்த இடைத்தேர்தல்களை பொது தேர்தல்களோட கம்பேர் பண்ணியே பார்க்கக்கூடாது அது வேற ஃபேக்டாக எங்கள் ஒர்க் ஆகும் உங்களுக்கு தெரியும் இது முக்கியமான விஷயம் என்னென்னா ரீசெண்டாக வேற திமுக ஏற்கனவே இருக்க அதிருப்தி ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அதிருப்தி அதிகமாகுது உதாரணமாக அவங்க வந்து இந்த பெண்களுக்கான உரிமை தொகை ஆயிரரூபா கொடுத்ததில்லை அதை ஒழுங்காக பட்டுவாடாக செய்யலை தகுதி அடிப்படையில் சொல்லிவிட்டு தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்காங்க தகுதி உள்ளவங்களை நிராகரிச்சிருக்காங்க நல்லா தெரியுது பெண்கள் எல்லா இடத்துலையும் அவங்க வாகனங்களை வழிமறுத்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறாங்க கரெக்டாக பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் என்ன நிலைக்கு தள்ளப்பட்டாருன்னா நாங்கள் அதில் குளறுபடி நடந்திருக்குன்னு ஒத்துக்கிட்டார் விண்ணப்பித்த அத்தனை பேருக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறார் அப்போ அது பின்னடைவு தானே ஓகே எந்த திட்டம் தங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லி அவங்க இருக்காங்க அந்த திட்டமே அவங்களுக்கு எதிராக போயிருக்குங்கிறத என்னுடைய கருத்து அதனால் அது இப்போ கச்சத்தீவு விஷயம் பொதுவான மக்கள் அதை பற்றி சீரியஸாக எடுத்துக்கிட்ட மீனவர்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கிறோம் நான் நினைக்கிறேன் அதில் திமுக நடத்தின கபட நாடகம் வெளியே வந்துச்சு ஆர்டிஐல எப்படி காங்கிரஸ் அரசில் தமிழ்நாட்டு நலன்கள் காவு கொடுக்கப்பட்டது நீங்கள் கச்சத்தீவு மட்டும் ஒரு என் கிளோவாக கொடுத்து தான் பரவாயில்ல கச்சத்தீவு அது வந்து ஒரு போல் இஷ்யூ அது வந்து ஏற்படுத்தும் காங்கிரஸை பாதிக்கும் திமுக பாதிக்கும் பாஜகவையும் பாதிக்கும் மூவரையும் பாதிக்கும் அண்ணாதிமுக அந்த பிரச்சனையில் யாரும் ஒரு சுண்டுவரலை கூட நீட்ட முடியாது அண்ணாதிமுக தவறு பண்ணிச்சுன்னு அந்த பிரச்சனையில் யாராவது சுண்டிவர்களாக நீட்ட முடியுமா நீட்டவே முடியாது அது அந்த அந்த மீனவர்கள் மத்தியில் திமுகவுக்கு பெரிய ஒரு செல்வாக்கு உண்டாக்கும் அவங்க தான் போராடி இருக்கிறாங்க வழக்கு தொடுத்தது ஜெயலலிதா தான் ஆட்சி வந்தப்போ இல்லாதப்பே வழக்கு தொடுத்துருக்குறாங்க அஸ் அன் இண்டிவிஜுவல் ஆட்சிக்கு வந்த பிறகு வருமான வரை துறையை அதில் இம்ப்ளீட் பண்ணிருக்கிறாங்க அந்த வழக்கு தான் இன்றைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது ஏன் நிலுவையில் இருக்குன்னா காங்கிரஸ் அங்கே போய் பொய் சொல்லிச்சு காங்கிரஸ் ஆட்சி என்ன சொன்னாங்க இது வந்து நம்ம பகுதி இல்லைன்னாங்க ட்ரெடிஷ்னலாக இலங்கையினுடைய சொந்தமான இடம் சொன்னாங்க கச்சத்தீபம் அதனால் அது நின்றுட்டுருக்குது ஆனால் இப்போ ஜா பாஜக போய் சொல்ல சொல்லுங்கள் அவங்க கட்சத்தையும் மீட்கணுங்கிறாங்கல்ல போய் அங்கே போய் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் அஃபிடேவிட் தாக்கல் பண்ண சொல்லுங்கள் என்ன பண்ணணும் கச்சத்தீவு இந்தியாவினுடைய பகுதின்னு சொல்லி பண்ண சொல்லுங்கள் உடனே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கும் அதை கொடுத்தது தப்புன்னு சொல்லி ப்ரொசீட் பண்ணுங்கள் அதுக்கு மேலே பட் அந்த மாதிரி நம்ம அவங்க பண்ண மாட்டாங்க நம்ம சொல்ல முடியாதுல்ல பண்ணுவாங்களா பண்ணு இப்போ பண்ணணும் இல்லை இப்போ தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் ஆதாயத்துக்காக தான் செய்கிறீங்க இந்த விஷயத்தெல்லாம் கலப்புறீங்க நீங்க பழைய ஸ்டாண்ட் உங்க ஸ்டாண்ட் என்னங்க ஏன்னா அவங்களுடைய மாநில தலைவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு மூணு விஷயம் நாங்க செய் மூணு விஷயம் வந்து வாய்ப்பு இருக்கு ஒண்ணு குறைஞ்சபட்சம் இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான ஒரு புது ஒப்பந்தம் ஏற்படலாம் கச்சத்தீவில் போய் வந்து மீன் பிடிச்சுக்கான புது ஒப்பந்தம் இது படலாம் இன்னொன்று சர்வதேச நீதிமன்றத்தை நாடுவது இல்லைனா இலங்கையிடம் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் மீண்டும் வந்து கச்சத்தீவை வாங்குவதுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நான்கு ஒரு வழிமுறை தேவையில்லைங்க முதல்ல உங்களுடைய நேர்மையை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னா உச்ச நீதிமன்றத்தில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணுங்கள் உடனடியாக பண்ணுங்கள் அது தேர்தலுக்கெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க நீங்கள் பண்ணுங்கள் உங்களை மீனவர்கள் நம்புவாங்க என்ன பண்ணணும் கச்சத்தீவு இந்தியானுடைய பகுதியும் சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் அப்படி ஸ்டாண்ட் எடுக்கலை நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆர்டிஐ அப்ளிகேஷனுக்கு பதில் சொல்லும்போது இந்த அரசு கச்சத்தீவு இந்தியான பகுதி தான் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த அரசு பாஜக அரசு கச்சத்தீவு இந்தியாவின் பகுதி அல்லாம்தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அஃபிடேவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்திலேயே தான் செஞ்சாங்க ஆக மூணு பேரும் களவாணிகள் இல்ல ஆனா அது உண்மை தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாளுல அந்த கச்சை தீவம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அது நம்ம அது டிஸ்பியூட்டட் ஏரியா இல்ல இல்ல நம்ம கொடுத்தாச்சு நம்ம திருப்பி வந்து கிளைமும் பண்ணல இல்ல இப்போ பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீரோ இல்ல சைனா ஆக்குபேட் இந்தியாவோ இல்ல அருணாச்சல் பிரதேச எல்லாமே டிஸ்பியூட்டட் ஏரியா நம்மளும் கிளைம் பண்ணுறோம் அவங்களும் கிளைம் பண்ணுறாங்க கச்சை அப்படிங்கிறது நம்ம கிளைம் பண்ணல நம்ம குடுத்துட்டும் அவ்வளவுதான் நம்ம கிளைம் பண்ணவே இல்ல கொடுத்ததுக்கு காரணம் என்ன சொல்றாங்க கொடுத்ததுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா அத நாங்க ஒரு தானமா கொடுத்தோம் ஒரு நல்லெண் அடிப்படையில கொடுத்தோம்லாம் எல்லாம் சொல்லலை அது ஸ்ரீலங்காவினுடைய சொந்த பகுதி அதனால் கொடுத்தோம் அதான் பிரச்சனை இருப்பாங்க இந்தியாவின் பகுதியை நாங்கள் தானமாக கொடுத்தோம்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல சரிங்க அதை அந்த கச்சத்தீவு மட்டும் தான் அவங்க கேட்டான் சுற்றி இருக்க நில அந்த கடல் பரப்பை ஏன் கொடுத்தீங்க கடல் பரப்பை வந்துங்க ரெண்டு நாட்டுக்கு சமோதரத்தில் தானே அந்த நடுக்கோடு வரணும் ரெண்டு நாட்டுக்கடையில் முப்பது மைல் டிஃப்ரென்ஸ் இருக்குது மண்ணாருக்கும் இருக்கும் நம்ம ராமேஸ்வரத்துக்கு அடையலை ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு அதில் பதினைந்து கல்லில் தானே நீங்கள் கோடு வரையணும் ஆனால் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படி வரைஞ்சால் பாக் ஜலசந்தி ஃபுல்லாக நம்ம மீனவர்கள் கிடச்சிருக்கும் மன்னார் வளை கூட அவனுக்கு போயிருக்கோம் இப்போ மன்னார் வளை கூட போயிடுச்சு பாக் ஜலசந்தியுடைய சந்தியினுடைய பெரும்பகுதியை எங்கே தமிழக மீனவர்களுடைய மீன்பிடி ஏரியா சுருக்கி போச்சு அதுக்காக என்ன செஞ்சீங்க ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஒப்பந்தத்தில் அந்த பாரம்பரிய மீன் பிடிக்கும் உரிமை இருக்கிறதுன்னு சொன்னீங்க ரெண்டா அது ஏன் என்ன நடந்துச்சுன்னு தெரியல மர்மம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல எமர்ஜென்சி பீரியட்ல அந்த உரிமையும் பறிக்கப்பட்டது இறுதி பார்க்க ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட இதை விட நயவஞ்சகத்தனத்தை காங்கிரஸ் தவிர வேற யாரும் தமிழக மீனவருக்கு செஞ்சிருக்க முடியும் சொல்றாரு அந்த அந்த துரோகம் செஞ்ச அதை அவர் கரெக்டாக சொல்றாரு துரோகம் செஞ்ச கட்சி அவர் அதை மட்டும் கரெக்டாக சொல்றாரு அதுக்கு துணை போனது திமுகன்னு சொல்ல மாட்டேங்குது சொல்லிட்டு இருந்தார் இப்போ விட்டார் ஏன்னா அந்த கூட்டணியில் அவர் பையன் ஒரு சீட்டு வாங்கி ஜெயிக்கணும்ல அதனால் பேசாமல் இருக்கார் வாய முடிக்கார் பாதி உண்மையை சொல்கிறார் பாதி உண்மையை சொல்ல மாட்டேங்கிறார் திமுக அன்னைக்கு ஒத்து போகலைன்னா கொடுத்துருக்க முடியாதுங்க திமுக ஒப்புதலை வாங்கி தனியாக வாங்கிட்டாங்க ரகசியமாக அது டாக்குமெண்ட் பண்ணிட்டான் அதுதான் பிரச்சனை அந்த டாக்குமெண்ட் இப்போ வெளியே வந்துடுச்சு நீ ஒப்புத்துக்கிட்டே நாடகம் நடத்தியிருக்க கச்சத்தீவு மீட் போன்னு சொல்லிட்டு வீட்லையே அதான் பண்ணீங்க நீங்கள் அதான் சொன்னாங்க இதெல்லாம் வந்து இவங்களுக்கு எதிராக போகுங்க ஒரு செக்ஷன் ஆஃப் த பீப்பிள் குறிப்பாக மீனவர்கள் இவங்களுக்கு எதிராக போகும் நன்றி சார் கொள்ளைகளில் பயிர் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஓட்டேன்